الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் பஹ்ரைன் பசாயிர் கல்வி நிலையம் தமிழ் பிரிவு நடத்தக்கூடிய இந்த தொடர் வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, ஃபித்னாவுடைய காலத்தில் மார்க்கத்தில் உறுதியோடு இருப்பதன் முக்கியத்துவம் தொடர்பாக இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அதுதான் சென்ற திங்கட்கிழமை 6ஆம் தேதி துருக்கியிலே நடைபெற்ற அந்த பயங்கரமான பூமி அதிர்ச்சி பூகம்பம், இது தொடர்பாக உங்களோடு சில வார்த்தைகளை பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று உலகம் முழுக்க பேசு பொருளாக இந்த தலைப்பு மாறி இருக்கிறது. கடந்த 6ஆம் தேதி அதிகாலை 4:17 துருக்கி நேரப்படி 7.8 ரிச்டர் அளவிலான மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு சரியாக 9 மணி நேரம் கழித்து 7.5 ரிச்டர் அளவில் இன்னும் ஒரு பூமி அதிர்ச்சி பதிவாகியது. இடையிடையே சிறிய சிறிய பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டன. கிட்டத்தட்ட இதுவரை இன்றைய காலை செய்தியின்படி சுமார் 21,000 பேர் இதிலே மரணித்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் மரணித்திருப்பார்கள் என்கிற உறுதியான தகவல் யாரிடமும் இல்லை. இப்படி ஒரு பயங்கரமான நிலை அங்கே காணப்படுகிறது. துருக்கியின் தென்பகுதியிலே ஏற்பட்ட இந்த பூகம்பம் சிரியாவையும் பாதித்திருக்கிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய சுகாதார ஸ்தாபனத்தின் கருத்தின்படி சுமார் 23 மில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் இடிபாடுகள், கட்டிடங்களுக்கிடையிலிருந்து மக்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் சில நேரங்களில் உயிரோடு மீட்கப்படுகிற அந்த காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பயங்கரமான சூழல். அதே நேரத்திலே பனி கடுமையாக, ஸ்னோ அங்கே இறங்குகிற ஒரு கடுமையான குளிர்காலமாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது தொடர்பாக நாம் தெரிய வேண்டிய பல முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமாக பூகம்பங்கள் ஏன் ஏற்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுவதற்கான விஞ்ஞானபூர்வமான காரணங்கள் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் முஸ்லிம்கள் என்கிற வகையில் நாம் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டியது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியை இல்லாமையிலிருந்து படைத்தவனாக இருக்கிறார். அல் குர்ஆனிலே 7 இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்ததாக. இப்போ வானங்கள் எனும் போது 7 வானங்கள் என்பது அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை பொறுத்தவரையில் அல் குர்ஆனில் பூமி என்று சொல்லப்பட்டாலும், பூமிகள் என்று சொல்லப்பட்டாலும் ஹதீஸிலே 7 பூமிகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த படைப்பு ஒரு அற்புதமான படைப்பாகும். அதிலும் குறிப்பாக அல்லாஹு தஆலா பூமியை 2 நாட்களில் படைத்ததாகவும் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்போ வானங்களையும் பூமிகளையும் படைப்பதற்கு அல்லாஹுக்கு 6 நாட்கள் என்று அல் குர்ஆனில் வருகின்றன. இந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஏன் 6 நாட்களில் படைத்தான் என்கிற கேள்வி நமக்கு அவசியமற்றது என்பது.
ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் விரும்பியதை செய்யக்கூடியவர். அவன் குன் என்றால் எல்லாம் நடக்கும் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. குன் ஃபயகூன், சொன்னால் குன் ஆகிவிடு என்று அல்லாஹ் சொன்னால் அது நடக்கும். எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய விருப்பத்தின் பேரில் இந்த ஆறு நாட்களிலே வானத்தையும் பூமியையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். ஆறு நாட்களில் வானத்தையும் பூமியையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் என்றால் அது அவனுடைய விருப்பத்தை பொறுத்ததாகும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கதீர், காதிர், முக்ததிர் என்கிற பெயர்களுக்கு சொந்தக்காரனாகவும் இருக்கிறார். அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலே கதீர் என்கிற பெயர் இருக்கிறது, அல் காதிர் என்கிற பெயர் இருக்கிறது, அல் முக்ததிர் என்கிற பெயர் இருக்கிறது. இவை அனைத்துமே அல் குதிரத் என்கிற அல்லாஹுடைய ஒரு சிஃபத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய பெயர்களாக காணப்படுகின்றன. குதிரத் என்றால் வல்லமை, ஆற்றல், சக்தி என்கிற கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய ஆற்றல் என்பது யாராலும் மட்டிட முடியாத, அளவிட முடியாததாகும். அவன் ஃபஆலு லிமா யுரீத், விரும்பியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நாம் செய்வது பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான், ஆனால் அவன் செய்வதை பற்றி கேள்வி கேட்கிற அதிகாரம் நமக்கு இல்லை என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஏன் ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைக்க எடுத்தான் என்கிற கேள்வி பிழையானதாகும், தவறானதாகும், ஒரு மூமினிடத்தில் அந்த கேள்வி வரக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த வானங்களையும் பூமிகளையும் படைக்கிற போது அது எப்படி அமைய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற விளக்கங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அடிப்படையாக வைத்துத்தான் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிறான். அந்த வகையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட வேண்டும் என்பதும் அல்லாஹுடைய திட்டமிடலில், அவனுடைய விதியில் உள்ளது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பூமி அதிர்ச்சி, பூகம்பம் ஏற்படுவதற்குரிய முதலாவது காரணமாகும், கலா கதிர் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் ஏன் இவ்வாறான பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றியும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவிலே சொல்லும் போது, வமா அர்சல்னா பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா, நாம் எந்த ஒரு அத்தாட்சிகளை இறக்குவதாக இருந்தாலும், அதாவது இந்த அனர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தாட்சிகளாக இருந்தாலும் சரி, வேறு அத்தாட்சிகளாக இருந்தாலும், இவற்றை நாம் அனுப்புவதெல்லாம் தஹ்வீஃபுக்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கிறான். தஹ்வீஃப் என்றால் பயம் காட்டுவது. அல்லாஹு தஆலா இவற்றை ஏற்படுத்துவது ஒரு பயத்தை உண்டாக்குவதற்காக. என்ன பயம் என்றால், மனிதன் படைக்கப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கிறது, அந்த நோக்கத்தை மனிதன் தவற விடாமல் அதிலே அவன் நேராக பயணிக்க வேண்டும். அந்த இடத்தில் அவன் தவற விடுவது என்பது அவனை அழிவுக்கு இட்டுச் செல்லக்கூடியதாகும். எனவே அவனை தடுத்து நிறுத்துவதற்காக, அவன் போகிற போக்கு தவறு என்பதை அவனுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவ்வாறான ஆயாத்துகளை, அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். அந்த வகையிலேதான் நபியுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கிரகணங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்படி கிரகணம் ஏற்படும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் ஒரு அச்சம், பயம் ஏற்படும் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். என்றால் அது ஒரு அத்தாட்சி, அந்த அத்தாட்சி ஈமான் உள்ளவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அத்தாட்சிகள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பயத்தை ஏற்படுத்துகிற அதே நேரத்தில் நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதும் அல்லாஹுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இது பற்றி முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிற அனஸ் ரலியல்லாஹு அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ஒருவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருகிறார். வந்து, அன்னையே, பூமி அதிர்ச்சி, பூகம்பம் பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது அன்னை அவர்கள் தன்னுடைய முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ இதிலே ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, அன்னையே, எங்களுக்கு சொல்லுங்கள், பூமி அதிர்ச்சி பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்றதும் அவர்கள் சொன்னார்கள்,
நான் பூமி அதிர்ச்சியை பற்றி உனக்கு சொன்னால் நீ இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் கவலையோடுதான் வாழ்வாய். மறுமையில் நீ எழுப்பப்படுகிற போதும் கவலையோடுதான், அந்த கவலையின் தாக்கத்தோடுதான் எழுந்திருப்பாய். நான் சொல்லத்தான் வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பிடிவாதமாக, அன்னையே பரவாயில்லை சொல்லுங்கள் என்று கேட்டதும் அன்னை அவர்கள் சொன்னார்கள், அதாவது மக்கள் விபச்சாரத்தை ஹலாலாக்கி, விபச்சாரத்தை ஹலாலாக்கி, மதுபானம் அருந்தி, இசைக்கருவிகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிற போது வானத்தில் உள்ள அல்லாஹு தஆலா ரோஷப்பட்டு பூமியை பார்த்து சொல்லுகிறான், தஜல்ஜலி, நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி, பூமி அதிர்ச்சி ஏற்படுத்தி என்று சொல்கிறான். இந்த மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அனாச்சாரங்கள், இந்த பாவங்களில் இருந்து விடுபட்டால் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறான், அல்லது இந்த பூகம்பங்கள் மூலம் அவர்கள் அழிந்து விடுகிறார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன போது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், அன்னையே இது அல்லாஹுடைய தண்டனையா அல்லது இது என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இந்த இவ்வாறு பூமி அதிர்ச்சி ஏற்படுவது என்பது மூமின்களை பொறுத்தவரையில் ரஹ்மத்தாகவும் பரக்கத்தாகவும் மௌஇபத்தாகவும் அமைகின்றது என்று சொன்னார்கள். மூமின்களுக்கு பூமி அதிர்ச்சி என்பது பரக்கத்தாக, பரக்கத் என்றால் ஒரு அருளாக அமைகிறது, ரஹ்மத் என்றால் கருணையாக அமைகிறது, அதே போல மௌஇதா என்றால் உபதேசமாக அமைகிறது என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் காபிர்களுக்கு அது நக்காலாகவும் அஜாபாகவும் அமைகிறது என்று சொன்னார்கள், அதாவது எச்சரிக்கையாகவும் தண்டனையாகவும் அமைகிறது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்கிற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி ஹாக்கிம் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாக ஹதீஸ் கலை அறிஞர்கள் மத்தியில் வாத பிரதி வாதங்கள் இருக்கின்றன. அன்புள்ள சகோதர சகோதரில், நம்ம ஆரம்பத்திலே சொல்லி காட்டிய அந்த குர்ஆன் வசனம் சூரத்துல் இஸ்ராவினுடைய வமா அர்சல்னா பில் ஆயாதி இல்லா தஹ்வீஃபா என்கிற அந்த வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இது இருக்கிறது. எனவே மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அதிலிருந்து அவர்கள் மீட்சி பெறுவதற்கான ஒரு உபதேசமாக இது அமைகிறது. அதே நேரத்தில் மௌத்தாகிறவர்கள் தௌஹீதோடு சரியான கொள்கையோடு மௌத்தானால் அவர்களுக்கு ஷஹாதத் கிடைக்கிறது. ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், இடிபாடுகளுக்கு இடையில் அகப்பட்டு மரணிக்கிறவர்கள் ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். கட்டிட இடிபாடுகளுக்குள் அகப்பட்டு மாட்டிக்கொண்டு மரணிக்கிறவர்கள் ஷஹீதுகள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அது அவர்களுக்கு ரஹ்மத்தாக அமைகிறது. இங்கே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மௌஇதத்தாக உபதேசமாக அமைகிறது. அதிலே மரணிக்கிறவர்களுக்கு அது ரஹ்மத்தாக அமைகிறது. அந்த பாக்கியம் இலகுவாக கிடைப்பதில்லை. எனவே உண்மையிலேயே இந்த பூகம்பங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவதன் இரண்டாவது ஒரு நோக்கமாக இதை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, மறுமையினால் உண்டாகுவதற்குரிய அடையாளங்கள் சிலவற்றை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். அவ்வாறு குறிப்பிட்ட அடையாளங்களிலே ஒன்று, கல்வி உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள், காலம் சுருங்கிவிடும் என்று சொன்னார்கள். கல்வி உயர்த்தப்படும், காலம் சுருங்கிவிடும், ஃபித்னாக்கள் வெளிப்படும், அதே போல தக்ஸூரு ஜலாசில், பூகம்பங்களும் அதிகரிக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இப்போது நாம் பார்க்கிறோம், பூகம்பங்கள் மிக பெரிய அளவில் அதிகமாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்ப அண்மை காலமாக ஒரு 100 வருடங்களுக்குள் நீங்கள் எடுத்து பார்த்தால் பூகம்பங்களுடைய அந்த நிகழ்வு, பூகம்பம், பூமி அதிர்ச்சி நடந்த சம்பவங்கள் மிக அதிகமாக பதிவாகி இருப்பதை பார்க்கிறோம். பெரிய அளவிலும் சரி, சிறிய அளவிலும் சரி, சில நேரங்களில் லட்சக்கணக்கானவர்கள் கூட, இந்த 100 வருட வரலாற்றுக்குள் நீங்கள் பார்த்தால் லட்சக்கணக்கானவர்கள் சில பூமி அதிர்ச்சிகளிலே மரணித்திருப்பதை பார்க்கிறோம். இந்தியாவிலும் கூட குஜராத்திலே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. நாம் கேள்விப்பட்ட நம் அல்லது நாம் இருக்கிற காலத்தில் நடந்த ஒரு பூமி, அதிலே 30,000-க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்தார்கள் என்கிற செய்தியும் நம்முடைய மனங்களில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட இலங்கையிலே ஒரு சிறிய அளவிலான பூமி அதிர்ச்சி, அதாவது 3 ரிக்டர் அளவிலான ஒரு பூமி அதிர்ச்சி பதிவாகியதாக செய்திகளை நாம கேள்விப்படுகிறோம். எனவே இன்றைய காலத்தில் உலகம் முழுக்க அதிகமாக பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிற போது உலக அழிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு தகவல் நம் எல்லோருக்கும் இதன் மூலம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்ப இதுவும்
இந்த பூமி அதிர்ச்சிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நோக்கமாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுடைய அல்லாஹ் கதிர் இது செண்டாவது மனிதர்கள் படிப்பினை பெறுவதற்காக அவர்கள் போகிற போக்கில் தவறு காணப்படும் போது அதிலிருந்து அவர்களை எச்சரிக்கை செய்வதற்காக இந்த பூமி அதிர்ச்சிகள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் மூமின்களுக்கு அவர்கள் இதிலே அகப்பட்டு மௌத்தாகிற போது அது ரஹமத்தாக அமைகிறது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அது படிப்பினையாக அமைகிறது. அதே போல இந்த பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிற போது மறுமை நாள் நெருங்குகிறது என்கிற ஒரு சிந்தனை நம்மிடத்திலே தோன்றுகிறது. இவைகளெல்லாம் இந்த பூகம்பங்களுக்கு பின்னால் இருக்கிற நோக்கங்களாக நம்ம குறிப்பிடலாம். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், இந்த பூகம்பம் துருக்கியிலே நடந்திருக்கிறது. அதுவும் அதிகாலை வேளையிலே, அதிகாலை 4:17 இந்த பூகம்பம் நடந்திருக்கிறது. அதே போல பகல் வேளையிலே இந்த பூகம்பம் நடந்திருக்கிறது. இப்ப இப்படி பூகம்பம் நடந்து இடிபாடுகளுக்கு இடையில் மக்கள் நிறைய பேர் அகப்பட்டு மரணித்திருக்கிறார்கள், இன்னும் பலர் மீட்கப்படாமல் இருக்கிறார்கள். இப்ப இப்படியான ஒரு நிகழ்வுக்குள் நான் அகப்பட்டிருந்தால் என்கிற ஒரு கேள்வி நம்மிடத்திலே தோன்ற வேண்டும். நான் இருக்கிற ஏரியாவில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இப்படி ஒரு பூகம்பம் வந்து அதற்குள் நான் மாட்டி இருந்தால், என்னுடைய குடும்பம் அகப்பட்டிருந்தால் என்று நாம் யோசிக்கிற போது நிச்சயமாக இதன் மூலம் கிடைக்க வேண்டிய உபதேசம் நமக்கு கிடைக்கும். அப்போது நாம் நம்மை சுய பரிசோதனை செய்வோம். நம்மை ஏன் அல்லாஹ் படைத்தான், நாம் அதற்கேற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுகிற போது அல்லாஹுவோடு நெருக்கம் கூட வேண்டும். ஏனென்றால் அல் குர்ஆனிலே வேறொரு இடத்தில் அல்லாஹு தஆலா பஞ்சம், வறுமை, கஷ்டம், நோய், நொம்பலம் இவ்வாறான சோதனைகளை பற்றி சொல்லுகிற போது இவற்றை நாம் எதற்காக அனுப்புகிறோம் என்றால் லஅல்லஹும் யத்தர்ரஊன், இந்த சோதனைகளை வைத்து இந்த மக்கள் நம்மிடம் ததர்ருஆன நிலையில் பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கிறார். ததர்ரு என்று சொன்னால் துஆவிலே மிகவும் ஒரு உச்சகட்டமான நிலை ததர்ரு ஆகும். கெஞ்சி இறைஞ்சி மன்றாடி அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வது, இந்த நிலைக்கு மக்கள் மாற வேண்டும். இவ்வாறு மாறும்போது அவர்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும், அவர்களிடம் இருக்கிற பாவங்களில் பின்னடைவு ஏற்படும், இபாதத்துகளிலே ஆர்வமாக அவர்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே நாம் இந்த சந்தர்ப்பத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடத்தில் அதிகமாக மன்றாட வேண்டும். அப்படி மன்றாடுகிற போது முதலில் நமக்காக துவா செய்ய வேண்டும். நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவா, நாம் இருக்கிற ஒரு மோசமான நிலை, இந்த ஃபித்னாவுடைய ஜமானிலே நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம், அதற்கு அல்லாஹுடைய தௌஃபீக், இவற்றை அல்லாஹுடத்திலே கேட்டு கெஞ்ச வேண்டும். இரண்டாவதாக இதிலே அகப்பட்டு கஷ்டப்படுகிற மக்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களில் மூத்தானவர்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு அல்லாஹுடம் கேட்க வேண்டும். உயிரோடு காயங்களோடு இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்குமாறு கேட்க வேண்டும். குடும்பத்தினரையும் உறவினர்களையும் இழந்து நிற்கிறவர்களுக்கு ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்குமாறு அல்லாஹுடத்திலே உதவி செய்யுமாறு அல்லாஹுடத்திலே துஆ கேட்க வேண்டும். அதே போல ஏனைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான, அவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்கான சூழலை உருவாக்கி தருமாறு அல்லாஹுடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். இது இந்த நேரத்தில் நம்முடைய முதலாவது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இன்று பெரிய அளவிலான உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த WHO-வினுடைய அறிக்கையின்படி சுமார் 23 மில்லியன் மக்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு எல்லா தேவையும் இருக்கிறது, முழு தேவையோடும் அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பொருளாதார ரீதியிலோ அல்லது உடலியல் ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்வதற்கோ சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் நான் உதவி செய்வேன் என்கிற அந்த மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். இன்று உலக நாடுகள் அவர்களுக்கு இடையில் உள்ள முரண்பாடுகளை எல்லாம் மறந்த நிலையில் துருக்கிக்கு உதவி செய்வதற்கு முன் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல நாமும் நம்முடைய நாடுகளில் நாம் இருக்கிற இடங்களில் இதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்குமாக இருந்தால் அந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாம் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டு அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
நாம் துவா செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சுருக்கமாக இந்த பூகம்பங்களை அல்லாஹு தஆலா நிறைய ஹிக்மத்துகளை நிறைய தத்துவங்களை பின்புலமாக வைத்து ஏற்படுத்துகிறான். இவை நமக்கு பல விஷயங்களை உணர்த்துகின்றன. குறிப்பாக மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு பெரிய செய்தி நமக்கு இதன் மூலம் தரப்படுகிறது. அந்த மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த காலத்தில் இருக்கிற ஃபித்னாக்களுக்குள் அகப்படாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் எப்படி நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற விஷயங்களை எதிர்வரக்கூடிய வகுப்புகளிலே நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் இந்த துருக்கியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற அல்லது இதற்கு முன்னால் மற்ற நாடுகளில் ஏற்பட்ட இந்த பூமி அதிர்ச்சிகள் பூகம்பங்களை வைத்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்படுவது போல உங்களுடைய வருகைகளை உறுதிப்படுத்திவிட்டு லெஃப்ட் ஆகுமாறு உங்களை அன்போடு நினைவுபடுத்தி கொண்டு நிறைவு செய்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த.